ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமக. ஹரஹர சங்கர, ஜெய ஜெயசங்கர. தெய்வத்தின் குரல் முதல் பகுதி. கோபம், காமம், குரோதம் என்று சேர்த்து சொல்வது வழக்கம். காமம் என்பது ஆசை, குரோதம் என்பதுதான் கோபம், ஆத்திரம், துவேஷம், இவை எல்லாமும் ஆகும். மனிதனை பாபத்தில் தள்ளுபவை காமமும் குரோதமுமே என்று கிருஷ்ண பரமாத்மா கீதையில் சொல்லியிருக்கிறார். ஒரு வஸ்துவிடம் ஆசை உண்டாகிவிட்டால் அதை தவறான வழியிலாவது அடைய முயல்கிறோம். இப்படியாக காமம் என்பது நம்மை பாவத்தில் தள்ளுகிறது. அது நமக்கு பெரிய சத்ரு. அதே போன்ற இன்னொரு சத்ருவே கோபம். நாம் ஆசைப்படுகிற வஸ்து கிடைக்காத பொழுது இதற்கு தடையாக இருந்தவர்கள் மீது அல்லது தடை என்று நாம் நினைக்கிறவர்கள் மீது கோபம் வருகிறது. அதாவது நிறைவேறாத காமமே கோபம் என்று பெயர் கொள்கிறது. ரப்பர் பந்தை சுவரில் எறிகிறோம், அது எதிர்த்து கொண்டு நம்மிடமே திரும்பி வருகிறது. எறியப்படும் பந்து காமம், அதே பந்து திரும்பி வருகிற போது கோபமாகிறது. திரும்பி வருகிற பந்து நம்மையே தாக்குகிறது. அப்படியே தான் நம்முடைய கோபத்தால் பிறரை தாக்குவதாக நினைத்தாலும் அது நம்மையே தான் அதிகம் தாக்குகிறது. கோபத்தில் நம் உடம்பெல்லாம் ஆடிப்போகிறது. நம் தேகம் மனசு இரண்டுக்கும் கோபத்தினால் பெரிய கிளேசம் உண்டாக்கி கொள்கிறோம். நாம் ரௌத்ராகாரமாக சத்தம் போடும்போது நம்மை யாரேனும் போட்டோ பிடித்து அப்புறம் நம்மிடம் காட்டினால் போதும். கோபாவேசத்தில் நம்மை நாமே எத்தனை கோரமாக்கிக் கொள்கிறோம் என்று புரிந்து கொண்டு வெட்கப்படுகிறோம். சாதாரணமாக மனிதர்களுக்கும் பிராணிகளுக்கும் வயிற்றுக்கு ஆகாரம் கொடுத்தால் அப்போதைக்கு பசி அடங்குகிறது. அடுத்த வேளை மறுபடி பசி ஏற்படுகிறது. நெருப்புக்கு மட்டும் நாம் ஓர் ஆகாரத்தை போட்டால் அது அடங்குவதே இல்லை, இன்னும் அதிகமாக கொழுந்து விட்டு எரிகிறது. மேலும் பல பொருட்களை தகித்து கவலைகரம் பண்ணுகிறது. நெருப்பு பிரகாசமயமாக இருந்தாலும் தான் ஸ்பரித்து விட்டு செல்கிற பண்டங்களை எல்லாம் கண்ணங்கரையில் என்று கருப்பாக்கி கொண்டே போகிறது. இதனால் நெருப்புக்கு கிருஷ்ணவர்த்மா என்று ஒரு பெயர் ஏற்பட்டிருக்கிறது. காமமும் இப்படிப்பட்ட கிருஷ்ணவர்த்மா தான். அது தீயாக எரிகிறது. அதற்கு பிரியமான வஸ்துவை கொடுப்பதால் பசி அடங்காமல் அதிகரித்து கொண்டே போகிறது. அது நம் மனசையே கருப்பாக்கி விடுகிறது. ஓர் இச்சை பூர்த்தியாகிற போது தற்காலிகமாக ஒரு மகிழ்ச்சி உண்டானாலும் பிற்பாடு அதையே மீண்டும் தேடி அலைந்து அமைதியையும் சந்தோஷத்தையும் குலைத்து கொண்டு அழுகையையும் கோபத்தையும் உண்டாக்கி கொள்கிறோம். அழுகை துக்கத்தில் உண்டாவது. நிறைவேறாத ஆசையின் இரண்டு உருவங்கள் தாம் துக்கமும் கோபமும். நம் ஆசையின் நிறைவேற்றத்துக்கு தடையாக இருந்தவர்கள் நம்மை விட கீழ்ப்பட்டவர்களாக இருந்தால் அவர்களிடம் கோபத்தை காட்டுகிறோம். அவர்கள் நமக்கு மேலே இருந்து விட்டால் கோபித்து கொள்ள முடியாமல் நமக்குள்ளேயே துக்கப்பட்டு கொண்டு அழுகிறோம். கோபத்தின் கெட்ட சக்தி காமத்தின் சக்தியை விட பெரியது. இதை நலசரித்திரமான நைஷதம் வெகு அழகாக சொல்கிறது. கலி அரசன் வருகிறான். அவனது சேனாதிபதிகளாக காமனும் குரோதனும் வருகிறார்கள். கட்டியங்காரன் இவர்களுடைய பெருமைகளை பாடுகிறான். குரோதனை பற்றி அவன் என்ன பாடுகிறான்? காமன் புகாத இடமில்லை என்பார்கள். ஆனால் காமனும் புகாத ஒரு கோட்டை உண்டு. அந்த கோட்டைக்குள்ளும் இந்த குரோதன் குடிபுகுந்து கொண்டிருக்கிறான். இந்த குரோதன் குடிகொண்டிருக்கிறானாக்கும். இது எந்த கோட்டை தெரியுமா? துர்வாசனுடைய இதயம்தான் என்று குரோதனின் புகழை பாடுகிறான். காமமே அறியாத துர்வாச மகரிஷியும் கோபத்துக்கு ஆளானவர் என்பது தாத்பர்யம். நாம் இந்த மகாபாவியான குரோதனிடம் ரொம்பவும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். கொஞ்சம் யோசித்து பார்த்தாலும் நமக்கே தெரியும், யாரையும் கோபித்து கொண்டு சத்தம் போட நமக்கு சிறிதும் யோகியதை இல்லை என்றும், யாரை நாம் கோபித்து கொள்கிறோமோ அவர்கள் செய்கிற தவறுகளை அதைவிட பெரிய தவறுகளை கூட செய்தவர் நாம் என்பதும் நம் அந்தராத்மாவுக்கு தெரியும். அப்படியே நாம் தவறு செய்யாவிட்டாலும் கூட அந்த மனிதன் அந்த சூழ்நிலையில் செய்த தவறை நாமும் கூட அந்த சூழ்நிலையில் இருந்தால் செய்திருக்கக்கூடும் என்று எண்ணி பார்க்க வேண்டும். குரோதன் நம்முடைய பெரிய சத்ரு. அவனை அண்டவிடாமல் எப்போதும் நம்மை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும். இத்துடன் இந்த அத்தியாயம் நிறைவு பெறுகிறது. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி.